ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிவை செல்ஃப் சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம செல்ஃப் சமையலில் பலாக்கொட்டை பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஏற்கனவே பலாப்பழம் பிரியாணி செஞ்சுருக்கோம், இப்போ வந்து நம்ம பலாக்கொட்டை வச்சு பிரியாணி செய்யலாம். அதுக்கு நாம் பலாக்கொட்டை வந்து கொஞ்சம் பொருள் எடுத்து அதனுடைய தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், முழுசாக கூட போட்டுக்கலாம் அப்படியே. இப்போ இந்த பலாக்கொட்டையை ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது வேக வைக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை மூடி ஒரு 4-5 விசில் வச்சு இதை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் போல் ஆயிலும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஆல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு சேர்க்குற ஆல் ஸ்பைசஸ் சேர்த்து இது வந்து பொரிஞ்ச உடனே பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கா, அதை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். எப்பயும் போல தான் வந்து பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வந்து பொன்னிறமாக நம்ம வதக்கணும். இப்போ இது வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா குழைய வந்து நம்ம வதக்கிக்கணும். இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டே இருக்கக்குள்ளே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, இது மூணுமே இது கூடவே இப்போ நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பலாக்கொட்டைகளை இப்போ இது கூடவே சேர்த்துக்கலாம். தேவைப்பட்ட இந்த பலாக்கொட்டை கூடவே கத்திரிக்காய் இல்லைனா உருளைக்கிழங்கு சேர்த்தும் வதக்கி இந்த பிரியாணி செய்யலாம். இப்போ மசாலா ஐட்டம்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இந்த பலாக்கொட்டை கூடவே இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பலாக்கொட்டையில் இந்த மசாலாலாம் நல்லா சூப்பராக இறங்கியிருக்கு. இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கப்பு அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், அதனால 4 கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து சாதா பொன்னி அரிசியில் தான் இப்போ இந்த பிரியாணி செய்ய போகிறேன், அதனால் வந்து 4 கப் தண்ணி விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு அப்படியே மூடிடலாம். இதை தண்ணி கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் அரிசி வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பொன்னி அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செய்கிற மாதிரி இருந்தால் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த அரிசி எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இதை மூடி போட்டு நம்ம வேக விட்டுக்கலாம். ஏற்கனவே பலாக்கொட்டை வேக வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம், அதனால் சீக்கிரம் வெந்துடும். இப்போ இதை மூடி போட்டு நம்ம வேக விட்டுக்கலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி கொஞ்சம் போல் தண்ணி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பதம் அளவுக்கு வந்து ரைஸ் வந்து கொஞ்சம் வெந்திருக்கு. இதை நம்ம அப்படியே நம்ம கிளறி விட்டுட்டு நம்ம இதை அப்படியே தம் கட்டிக்கலாம். தம் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு மூடி போட்டு மூடி இதை நம்ம தம் கட்டிக்கலாம். எப்பயும் போல் தான் நம்ம வந்து கேஸ் அடுப்பில் தம் கட்டணுன்னா தோசைக்கல்ல வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம விட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆகியாச்சு. நம்ம பிரியாணியை பார்க்கலாம். நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குங்க. அசைவம் சாப்பிடாதவங்க பலாக்கொட்டையில் இது போல் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. சைவ ஈரல் பிரியாணி போல் சூப்பராக இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு. நடிகை நயன்தாரா திருமண சாப்பாட்டு மெனுவில் பார்த்திங்கன்னா இந்த பலாப்பழ பிரியாணி பற்றி கேள்விப்பட்டு பேசியிருப்போம். இந்த பலாப்பழ பிரியாணி வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் முன்னாடியே இந்த பலாப்பழ பிரியாணி நம்ம போட்டிருக்கோம். லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போ வந்து இந்த பலாக்கொட்டை பிரியாணியும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.